அகிம்சையையும் அன்பையும் ஆயுதமாக கொண்டு மாபெரும் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை நாட்டை விட்டு விரட்டிய மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட தினம் இன்று. காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய 9 பேருக்கு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் பற்றி இன்று காண்போம். Brother, Papu is already late for prayers. Oh, God. நாதுராம் விநாயக் கோட்சேவும் நாராயண தத்தாத்திரேய ஆப்தேவும் 1949 நவம்பர் 15 தேதி காலை மணி 7:52 தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். 8 மணிக்கு இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். அரை மணி நேரம் கழித்து மருத்துவர் அவர்களது மரணத்தை உறுதிப்படுத்தினார். உடனே அம்பாலா சிறை வளாகத்தில் அவர்களின் உடல்கள் எரிக்கப்பட்டன. சாம்பல் சாகர் நதியில் சந்தடியில்லாமல் கலக்கப்பட்டது. தூக்கு மேடைக்கு சென்றபோது கோட்சே ஒன்றுபட்ட இந்தியா என்ற பொருள்படும் அகண்ட பாரத் என கோஷமிட, எப்போதும் நிலைத்திருக்கும் என பொருள்படும் அமர் ரஹே என ஆப்தே பதில் கோஷமிட்டவாறு சென்றார் எனும் செய்தி அடுத்த நாள் பத்திரிகையில் வந்தது. காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் நாதுராம் கோட்சே, நாராயண தத்தாத்திரேய ஆப்தே, விஷ்ணு ராமகிருஷ்ண கர்கரே, திகம்பர் ராமச்சந்திர பட்கே, கோபால கோட்சே, சங்கர் கிஸ்தையா, மதன்லால் பாவா, தத்தாத்திரேய சதாசிவ பர்சுரே, விநாயக் தாமோதர் சாவர்கர் ஆகிய 9 பேர் அடங்குவர். கோட்சேவுக்கு இரத்தத்தை கண்டால் ஆகாது. காந்தியை மிகவும் நேசித்தவர். காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்டு சிறைக்கு போனவர். கோட்சே நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்தபோது, காந்தி சுயநலம் இல்லாதவர், நாட்டுக்காக துன்பங்களை ஏற்றவர், சொந்த ஆதாயத்துக்காக எதுவும் செய்யவில்லை, மக்கள் மனதில் விழிப்புணர்வை கொண்டு வந்தவர் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். காந்தியை சுடும்போதும் கூட மண்டியிட்டு வணங்கிவிட்டுத்தான் கோட்சே சுட்டார் என்கின்றன குறிப்புகள். Brother, Papu is already late for prayers. Oh, God. ஆயுள் தண்டனை பெற்ற கோபால் கோட்சே நாதுராம் கோட்சேயின் தம்பி. 1964 விடுதலை பெற்ற பின் புனேயில் 42 வாழ்ந்தார். காந்தி கொலை தொடர்பானவர்களில் கடைசியாக இருந்தவர் இவர். கோபால் கோட்சேயின் Why I Assassinated மகாத்மா காந்தி என்ற நூல் தமிழில் நான் ஏன் மகாத்மா காந்தியை கொலை செய்தேன் என மொழிபெயர்க்கப்பட்டு இலவசமாக தனிச்சுற்றுக்கு சென்றது என்பது பலர் அறியாதது. ஆயுள் தண்டனை பெற்ற ராமகிருஷ்ண கர்கரேயும் சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பின் 10 வாழ்ந்தார். ஆயுள் தண்டனை பெற்ற மதன்லால் பாவா பஞ்சாபிக்காரர். திகம்பர ராமச்சந்திர பட்கே அப்ரூவராக மாறியதால் விடுதலை பெற்றார். சங்கர் கிஸ்தையா, வி டி சாவர்கர், தத்தாத்திரேய பர்சுரே ஆகிய மூவரும் விடுதலையாயினர்.